டூரிஸ்ட் பிளேசஸில் இதை பார்க்காம இருக்கவே முடியாது. நான் குரங்கில் சொல்ல என்னங்கிறத கடைசி வரையும் பாருங்கள். நான் ஒரு ஒர்க் விஷயமாக ஊட்டி போயிருந்தேன், பட் அதோட இயற்கை என்னோடய ஒர்க்கை கொஞ்சம் மறக்க வச்சுன்னே தான் சொல்லணும். அதுக்கு நடுவில் என் ஃப்ரெண்டு வேறு அடி பைன் ஃபாரஸ்ட் வரையும் வந்துட்டோம், இதை பார்க்காம போனால் கஷ்டமாக உள்ளே எல்லாம் அப்படின்னா சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தேன். அந்த லேக் சைடில் இருக்க வியூ என்ன கொஞ்சம் நேரம் மறக்கடிச்சிச்சுனே தான் சொல்லலாம். நாங்கள் நியர்லி 30 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன், பட் இட்ஸ் அ சூப்பர் ஆசம் திங்காக இருந்துச்சு. ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பிக்ஸ் எடுத்திருந்தோம், அங்கே வந்தவங்க எல்லாருமே நிறைய பிக்ஸ் எடுத்திருந்தாங்க, பட் இந்த விஷயத்தை யாருமே எடுக்கவே இல்லை. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த லேக் சைட் வியூ ஃபுல்லாக குப்பையாக இருந்தது. இங்கே மட்டும் இல்லை நிறைய டூரிஸ்ட் பிளேஸஸ்லாம் அந்த குப்பை பார்த்துருந்தேன், பட் இந்த மாதிரி ஒரு சூப்பரான வியூ இருக்கிற இடத்துல எப்படி குப்பை பாட தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசுலேருந்து. இந்த குப்பையை வந்து நீங்கள் இங்கே லீவ் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, ஜஸ்ட் உங்கள் பேக்கில் எங்கேயாவது வச்சுட்டு கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டால் போதும். அங்கே விளையாடுற சின்ன அனிமல்ஸ்க்காக இருந்தாலும் சரி, இல்லை நாளைக்கு வர உங்களோட ஜென்ரேஷனுக்காக இருந்தாலும் சரி, இந்த எர்த்தை நம்ம சேவ் பண்ணுறதுக்கு இந்த குப்பைகள்லாம் எடுத்து வச்சுதான் ஆகணும். அதில் இந்த டூரிஸ்ட் பிளேஸில் இப்படி பண்ணுறது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த வியூவை பாருங்கள், குப்பை பாட தோணுமா இங்கே?